ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உச்சகட்ட அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து வந்து அமெரிக்கால வந்து வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து இந்திய தூதரகம் இருக்கு. அந்த தூதரகத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தியடிகளுடைய சிலை இருக்கு. நேற்று வந்து ஒரு போராட்டம் நடக்குது இங்க டெல்லியில, வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அமைதியான முறையில அந்த போராட்டம் நடக்குது. திடீர்னு என்னாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அமைதி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. சில பேர் வந்து வராங்க, வந்து என்ன கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிராக கோஷம் போறது அப்படிங்கறது நார்மல் தான், ஆனா இந்தியாவுக்கு எதிராக, இந்தியா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு காலிஸ்தான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தான் கோஷம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த காந்தியடிகளுடைய சிலை மேல வந்து காலிஸ்தான் கொடியை வந்து போடுறாங்க. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், காலிஸ்தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன்ல வந்து அதிகமா வசிக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா, சீக்கியர்கள். அந்த சீக்கியர்கள் குறிப்பிடத்தகுந்த சில பேர், எல்லாமே கிடையாது, குறிப்பிட்ட பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும், சீக்கியர்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க நம்ம இந்தியாட்ட. இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல தனி நாடெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து இந்தியாவும் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காலிஸ்தான் தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து முன்னிறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் இப்படியே போய்க்கு இருந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு வந்து நல்லது கிடையாது, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நினைச்சு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல இந்த காலிஸ்தான் தேசிய இயக்கத்தை சேர்ந்த அவங்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல் வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த தனி காலிஸ்தான் அப்படிங்கிற கோரிக்கை வந்து படிப்படியா குறையுது. இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுடைய நாடு வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் எங்களுக்கு தனி காலிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து நடத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட போராட்டம் தான் நேத்து வந்து அமெரிக்காவில் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய நம்ம இந்திய தூதரகத்துல மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலைகள் மேல தனி காலிஸ்தான் கொடியை வந்து போட்டு போராட்டம் வந்து நடத்தி இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா, இப்ப டெல்லியில வந்து கட்டு கடங்காத கூட்டம் வந்து டெல்லியில வந்து குவிஞ்சு இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து பாதி பேர் யாரு அப்படின்னா, உண்மையாக இந்த வேளாண் சட்டங்கள் எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அடிப்படை விவசாயிகள், ஏழை விவசாயிகள் சில பேர் இருக்காங்க. சில பேர் யாரு அப்படின்னா, பெரிய பெரிய பண வசதி இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இடைத்தரகர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேர் வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் என்ன பயப்படுது அப்படின்னா, இந்த தனி காலிஸ்தான் வேணும் அப்படின்னு போராடக்கூடிய சில பேரும் அந்த கூட்டத்தில் இருப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கு. இந்த நிலைமையில உளவுத்துறை வந்து ஒரு தகவலை வந்து கொடுத்தாங்க நேத்து. என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஒரு பெண்களை வந்து மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத படை வந்து டெல்லி மற்றும் ஆக்ராவை தாக்குறதுக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தகவலை வந்து உளவுத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால டெல்லி, ஆக்ரா, ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல வந்து செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் மத்திய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட், அதிர்ச்சியில இருக்காங்க. பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் எப்படி வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வந்து நடத்திக்க இருக்காங்க. இப்ப மத்திய பாஜக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வேளாண் சட்டம் குறித்து மக்கள்கிட்ட வந்து போதிய விழிப்புணர்வு கிடையாது, அதனால பாஜகவுடைய நிர்வாகிகள், படித்த இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இது மாதிரி வேளாண் சட்டங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள், கர்நாடகாவில் வந்து தேஜஸ்வி சூர்யா இவங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்படின்னு வந்து சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. சீக்கிரம் வந்து விவசாயிகள், மத்திய அரசு இவங்களுக்கு இடையே ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வந்து எட்டப்படணும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, எல்லாம் வந்து நலமா இருக்கணும் அப்படின்னு வந்து இறைவனை வேண்டிட்டு, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலா வந்து மாறியிருக்கு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தமிழகத்துல வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பெயர்ல வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க, ஏழைகளுக்கு உதவுறதுதான் ஆன்மீகம் அப்படின்னு வந்து விவேகானந்தரே சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஆன்மீக அரசியலை வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடுறது யாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா அமையும் அப்படின்னா, திமுக அமையும். சோ அதனாலதான் திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்டைரக்டா ரஜினி அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.